ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரசவ லேகியம். இது வந்து நான் யூஸ் பண்ணி இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த பிரசவ லேகியம் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து எனக்கு தசுவா பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சீசர் தான் பண்ணாங்க. ஸோ சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் அந்த வயிறில் புண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ் வந்து ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு முடித்ததுமே இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்ணும். அதே மாதிரி மதியமும் நீங்கள் எடுத்துக்கணும். சாப்பாடு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும். டெய்லி 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு இது சாப்பிட்டீங்கன்னா, சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும், ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து நல்லா பால் வரும், குழந்தைக்கு நல்ல பால் கிடைக்கும் அதுக்காகவும் தான். அதுக்கப்புறமா சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரினா, உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும். அதுக்காக தான் இந்த லேகியம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 125 ரூபீஸ் போட்டிருக்காங்க, அதர் ஸ்டேட்னா தான் 140. ஸோ நம்மளுக்கு வந்து 125 ரூபீஸ்லேயே கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள் சேர்த்து தான் செஞ்சுருக்காங்க எல்லாமே. நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஹெர்பலாக தான் இருக்கும். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து பிரசவ லேகியம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பாடுக்கு அப்புறம் இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் அப்படி தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது பீரியட்ஸு, இப்போது கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து இது வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கும். வந்து காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன், அந்த மாதிரி கூட 1 நாளைக்கு 2 வேளை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதுவுமே வந்து உண்மை தான். அதே மாதிரி இல்லை, கன்சீவ் ஆகணும் அந்த மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து, இனிமேல் தான் கன்சீவ் ஆகணும் அந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க அப்படின்னா கூட, இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தசவா எனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் கூட, தசவா பிறந்து கொஞ்ச நாள் இது சாப்பிட்டே இருந்தேன். சரி, 1-6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஃபீடிங் நல்லாவே வந்துட்டுருந்துச்சு. ஸோ நான் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பேக் பெயினெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. சிசேரியனால் வந்து ரொம்ப முதுகுவலி இருந்துச்சு. ரொம்ப முதுகு வலிக்கிறது, ரொம்ப இடுப்பு வலிக்கும், ரொம்ப நேரம் குனிஞ்சு ஒரு வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாமே வந்து இது அந்த லேகியம், பிரசவ நடக்காய லேகியம்ன்றது, இந்த லேகியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாமே ரிலீஃப் கிடச்சிச்சு. ஸோ பிள்ளையும் பார்த்துக்க முடியுது, நம்ம வேலையும் பார்த்துக்கணும், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபீடிங் வேறு பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சீவ் ஆகணும் அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கவங்க கூட இது வந்து தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம். கன்சீவ் ஆகாமல் இருக்கவங்க சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது, ஃபீடிங் மதர்ஸ்க்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லா கேர்ள்ஸுமே இது வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு வந்து முதுகுவலி இருக்குது, ரொம்ப வயிறு வலிக்குது எனக்கு பீரியட்ஸ் டைமில், வந்து ரொம்ப மென்ஸ்ட்ரேஷன் ரொம்ப போயிட்டே இருக்குது, ப்ளீடிங் ஆகுது, அந்த மாதிரி இருக்கவங்க கூட இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாகும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தஷ்குட்டி சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தஷ்குட்டி சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.